என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். நிறைய பேருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு ரெகுலரில் படிக்க முடியுமா, ரெகுலரில் படிச்சுட்டு டிஸ்டன்ஸில் படிக்க முடியுமா? இதுதான் பல பேருக்கு இருக்கிற கேள்வி. ஸோ முக்கியமாகவே இதை விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தனி வீடியோவை போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. 10வது முடித்த பிறகு ப்ளஸ் டூ படிப்பீங்க இல்லைங்களா? இந்த 10வது முடித்து ப்ளஸ் டூ படித்த பிறகு நீங்கள் பட்டப்படிப்பு படிக்கணும். இதுதான் வந்து யூஜிசி சொல்லக்கூடிய ஒரு முறைமை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10வது முடித்த பிறகு ப்ளஸ் டூ முடித்த பிறகு மூன்றாண்டு படிப்பு படிச்சிங்கனாக்கா நீங்கள் பிஜி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது ஒரு முறை. அதை வந்து நீங்கள் எந்த விதத்தில் படிக்கணும் அப்படின்னா, 10வதையும் ப்ளஸ் டூ இருக்கு இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ளஸ் டூ இருக்கு இல்லைங்களா, ரெண்டையுமே வந்து கண்டிப்பாக செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்லேயோ அல்லது சிபிஎஸ்சி பேட்டர்ன்லேயோ அல்லது ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெத்தட்லேயோ தான் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதற்கு பிறகு நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு, இதில் ஏதாவது ஒரு வகையில் ப்ளஸ் டூ முடித்த பிறகு அல்லது 10th மேலே ஐடின்னு சொல்லக்கூடிய 2 ஆண்டு படிப்புகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை படித்து முடித்த பிறகு அல்லது 10th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய பாலிடெக்னிக் 3 ஆண்டு படிப்பு டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு நீங்கள் டிகிரி சேரலாம். அது நீங்கள் ஒரு வழியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கல்லூரி வாயிலாக டைரெக்டாகவே நேரடியாக கல்லூரியில் படித்து டிகிரி வாங்கலாம், அது ஒரு மெத்தடு. இன்னொன்று டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வழியாக டிகிரி வாங்கலாம், இது ஒரு மெத்தடு. இன்னொன்று ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஆன்லைன் மோடில் வந்து படிக்கலாம், அதுவும் ஒரு மெத்தட். இந்த மூணில் எது படித்தாலும் யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டப்படிப்பு வேலிடு அப்ரூவ்டு ரெகக்னைஸ்டு, ஒரி பண்ணிக்கவே தேவையே இல்லை. சரி, இது முடித்த பிறகு நான் பிஜி வந்து கரஸ்பாண்டன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாம். அதுவும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஸோ அதனால் நீங்கள் யூஜியை ரெகுலராக படித்த பிறகு டெஃபினட்டாக பிஜின்னு சொல்லக்கூடிய எது வேணாலும், அது எம்பிஏவோ எம்சிஏவோ எது வேணுன்னாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது, இந்த 10th ப்ளஸ் டூ அல்லது 10th IT 10th டிப்ளமோ படித்த பிறகு நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து டிகிரி படிக்கிறீங்க. டிகிரி படித்து முடித்த பிறகு உங்களால் காலேஜ் சேர முடியுமானா, காலேஜ் சேர்றதுக்குன்னு ஒரு மினிமம் ஏஜ் வச்சுருக்காங்க, 24 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக, சில இதில் 26 வயசு வச்சு வச்சுருப்பாங்க. அந்த ரெகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுனாக்கா உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை டிகிரி முடித்த பிறகு பிஜின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷனை வந்து ரெகுலரில் படிக்கலாம். ஸோ வைஸ் வர்சா ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. டிகிரியை வந்து கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து ரெகுலர் படிக்கலாம், டிகிரி ரெகுலர் படித்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம். இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்ட ஒரு சந்தேகம் இது தான். அடுத்ததாக ரெண்டாவது கேட்ட சந்தேகம் என்னென்னா, ஒன்று ஓப்பன் யூனிவர்சிட்டினா என்ன சார், டிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெண்டுமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். ஆனால் முதல்ல ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய சிஸ்டம் வந்து வேறு. அதாவது 10th முடித்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்து பிஜி படிச்சிருப்பாங்க. ஸோ டைரெக்ட் வந்து பிஜி படித்தாலோ 10th முடித்த உடனே டைரெக்டாகவே யூஜின்னு சொல்லக்கூடிய டிகிரி படித்தாலோ நாட் வேலிட், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10th முடிச்சிட்டேன் சார், நான் வந்து டைரெக்டாகவே பிஜின்னு படித்தேன் சார், அது வந்து வேலிடாக சார், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அது நாட் வேலிட். அதே மாதிரி டிகிரி படித்தாலும் எந்த யூனிவர்சிட்டினாலும் நாட் வேலிட், ஏன்னா ப்ளஸ் டூ முடித்த பிறகு தான் டிகிரி படிக்கணும், டிகிரி முடித்த பிறகு தான் பிஜி படிக்கணும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவங்க ரெண்டாவது கேட்ட ஒரு பெரிய முக்கியமான சந்தேகம். அடுத்ததாக, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தாக்கா வேலிடாக சார், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தா வேலிடானா, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து வேலிடு தான். ஏன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்துகிறதோ அல்லது இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்துகிறதோ வேலிடு தான். ஐடிஐ முடித்தாலும் சரி, ப்ளஸ் டூ முடித்தாலும் சரி, அல்லது டிப்ளமோ முடித்தாலும் சரி, நீங்கள் டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நாங்கள் உதவுறோம். அரேஸ் ஹையர் ஸ்டடீஸ் வழியாக நீங்கள் ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தொடர்பு கொள்வதற்கு 9943866711 கூப்பிடுங்க. நிச்சயமாக மேற்கொண்டு படிங்க, எல்லாருமே படிக்கணும். படிப்படியாய் முன்னேற படி, படிக்காவிட்டால் எப்படி? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.